நமக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கும் அனைவருமே ஆசிரியர்கள்தான் ஆனால் அதில் நல்ல ஆசிரியர் யார் தெரியுமா இங்கே பார்க்க வேண்டுமென்று கற்றுக் கொடுக்க வேண்டும் என்னெல்லாம் பார்க்க வேண்டுமென்று தரக்கூடாது பார்க்க கற்றுக் கொடுப்பது மட்டுமே ஆசிரியரின் கடமை எதைப் பார்க்க வேண்டுமென்று முடிவெடுப்பது அந்த மாணவனின் உரிமை அப்படி கற்றுக் கொடுபவர்தான் நல்ல ஆசிரியர் நல்ல மாணவர்களை உருவாக்கும் பொறுப்பு ஆசிரியரிடம் இருக்கிறது அவர்தான் வெளியிலகத்தில் என்ன என்ன இருக்கிறது அதன் அம்சங்கள் என்ன அது நமக்கு எவ்வாறு பயன்படுகிறது என்று கூறுகிறார் மாணவனை நல்வழிப்படுத்துவதுதான் ஆசிரியரின் கடமையே ஆனால் அவன் எதை செய்ய வேண்டுமென்று முடிவெடுப்பது அவனின் உரிமை டோட் சமூகம் என்றால் என்ன நாடு என்றால் என்ன நம்முடைய நாட்டின் கடமை என்ன என்பதையும் நாம் நம் ஆசிரியர் மூலமாகத் தெரிந்து கொள்கிறோம் ஆசிரியர் நம் திறமையை இந்த இந்த வழிகளில் வளர்க்கலாம் என்ற யோசனை கூறலாம் ஆனால் நீங்கள் என்னவாக வேண்டுமென்று நினைக்கிறீர்களோதை நீங்கள் தான் முடிவு எடுக்க வேண்டும்